வணக்கம் லைஃப்பில் சில விஷயங்களை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது இது நடக்கும் இது நடக்காது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது அன்எக்பெக்டடாக வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாமல் முன்கூட்டியே தீர்மானிக்காமலே சிலருடைய வாழ்க்கையில் வந்து நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் நடக்க நடக்கும் அதை நம்மளே எதிர்பார்த்துக்க மாட்டோம் இப்படிலாம் நடக்குமா இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம் அதாவது சம்மந்தப்பட்ட நபர்களும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க மற்றவர்களும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதிர்பாராத சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்து நம்மளை எங்கோ உயரத்துக்கு கொண்டு போயிடும் நம்ம வந்து அப்படியே சராசரியான ஒரு வாழ்க்கை இருப்போம் பரவாயில்லாமல் வாழ்க்கை இருப்போம் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லை ஒரு குறிப்பிட்ட துறையில் நம்ம ஒரு சாதனை சக்கரவர்த்தியாக கூட இருப்போம் ஒரு குறிப்பிட்ட துறையில் நோட்டபுள் ஃபிகராக இருப்போம் முத்திரை பதிச்சிருப்போம் ஆழமான சாதனைகள்லாம் பண்ணியிருப்போம் அப்படியே பாராட்டு புகழெலாம் வாங்கியிருப்போம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சம்பந்தமே இல்லாமல் வேறு ஒரு துறையிலையும் அப்படியே ஒரு ஆழமான முத்திரை பதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவாக தேடி வரும் அதுவாக தேடி வரும் அந்த தேடி வரக்கூடிய இப்படி வரும்ன்றது நமக்கே தெரியாது அப்படி தேடி வரும்போது அதை வந்து சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த துறையிலும் நாம் முத்திரை பதிக்கலாம் சாதனைகள் செய்யலாம் பாராட்டக்கூடிய விஷயங்களை செய்யலாம் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் பலருடைய வாழ்க்கையிலும் சிறிதும் எதிர்பாராமலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது நடக்கும் இதை பல பேர் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே ஒரு துறையில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இன்னொரு கதவு திறக்கும் இன்னொரு கதவு திறந்து அந்த கதவுகளையும் நுழைஞ்சி அந்த அறையிலையும் பல நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை செய்யலாம் இது வந்து வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம் உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல போகிறது உதாரணத்திற்கு நான் சொல்லக்கூடிய உதாரண மாடல் ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தா திரைப்பட நடிகர் கமலஹாசன் லைஃப்பில் வந்து இப்போ கமலஹாசன் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பித்து வந்து அரசியல் பாதையில் இப்படி வந்து வெற்றி நடை போட்டு தமிழகம் எங்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து அப்படியே முழுக்க முழுக்க திரைப்பட நடிகர் கமலஹாசனாக இல்லாமல் அரசியல்வாதி கமலஹாசனாக கடந்த பல மாதங்களாக இப்படி வந்து அப்படியே செயல்பட்டு இப்படி போய்கிட்டு இருப்பார் வீரன் நடை போட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா கமலஹாசனே எதிர்பார்த்துருக்க மாட்டார் அவரே இப்படி வந்து அரசியலுக்குள்ள நுழைவோம் அப்படின்னு கூட கொஞ்சம் கூட பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான அறிகுறி இருந்துச்சு அங்கேயாவது அவர் எப்போவாவது சொல்லியிருக்காரா அரசியல் ஆர்வம் இருக்கிறது மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்திருக்காரா ரஜினிகாந்த் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தார் அரசியலுக்கு வருவேன் வருவேன் சீக்கிரம் வருவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படி ரஜினிகாந்த் தான் இருபத்தஞ்சி வருஷமாக வருவேன் சொல்லிக்கிட்டே இருந்தது மக்களும் ரஜினிகாந்த் வருவார் வருவார் தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பத்திரிகைகளும் ரஜினிகாந்தை பற்றி தான் எழுதிட்டு இருந்தாங்க கமலஹாசனை பற்றி கமல எந்த காலத்திலும் கமலஹாசன் சொன்னது கிடையாது கமல் வருவார்ன்றது மாதிரி மக்களும் சொல்லலை மக்களும் அவர்கிட்ட நீங்கள் வாங்கன்னு கூப்பிடலை பத்திரிகைக்காரங்களும் அவர்கிட்ட அரசியல் சம்மந்தமான கேள்விகளை எந்த காலத்திலும் கேட்டது கிடையாது அவரை வாங்கன்னு சொல்லி உங்களை மாதிரி சிந்திக்கக்கூடிய மனிதர் பல விஷயங்களை தெரிந்தவர் பல விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடியவர் அறிவாளியான நீங்கள்லாம் அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பத்திரிகைக்காரர்களும் கமல்ஹாசனம் கூப்பிடவே கிடையாது எந்த காலத்துலேயுமே அப்படி எண்ணம் வந்து யாருக்குமே இல்லை கமலுக்கும் அந்த ப பாலிட்டிக்ஸில் வந்து அரசியல் உலகத்தில் பெருசாக ஆர்வம் இருக்கிற மாதிரி அவரும் காமிச்சுக்கிட்டதே இல்லை அவர் திரைப்படத்துறையில் வந்து மிகப்பெரிய சோதனை முயற்சிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு மிகப்பெரிய இந்த கடந்த முப்பதாம் முப்பது ஆண்டுகளில் த தமிழ் திரையுலகத்திற்குள்ள வந்து அப்படியே வந்து அவர் பண்ணிய சாதனைகள்ன்றது நினச்சி பார்க்க முடியாத அபாரமான சாதனைகள் தமிழ் திரையுலகத்தில் அப்படி ஸ்கோர் பண்ண ஒருத்தர் வந்து அரசியல் உலகத்திற்குள் நுழைவார் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்காத ஒன்று கமலஹாசனும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இப்போ அது அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலைன்றது ஒரு மனிதனுடைய இதில் வந்து அவங்களே எதிர்பார்க்காம அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கிரியேட் ஆகும் இப்போ கமலஹாசன் வந்து ஒரு ஒரு பல ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து கமலி அரசியல்வாதிகள் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல சில அட்ராசிட்டிஸ் இருக்கும் சில அட்டுழியங்கள் இருக்கும் சில விரும்பத்தகாத செயல்கள் இருக்கும் சில விஷயங்களை வந்து அரசியல்வாதிகள் வந்து பண்ணும்போது அது பொது மணி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது சைலண்டை பார்த்துட்டு இருக்க முடியாது சைலண்டை பழந்தாயங்களை பார்க்கலாம் இப்படி எல்லா விஷயத்தையும் சைலண்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அரசியல்வாதிகள் முன்னால நம்ம கடுப்பாயிருவோம் என்ன இப்படி இருக்காங்க ஏன் அரசியல்வாதிகள் இப்படி இருக்காங்க ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்துறாங்க பொய் பித்தலாட்டத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சீட்டிங்காச்சே இது எதுக்காக மக்கள் எதுக்காக தான் இவங்களை தேர்ந்தெடுத்து இவங்களை வந்து எம்எல்ஏவும் எம்பிஏவும் ஆக்கி அமைச்சர்கள்லாம் ஆக்குனாங்களா மக்களுடைய சேவகர்களாக இருக்க வேண்டியவங்க வந்து மக்களுடைய இதை வந்து ஏமாற்றி இருக்காங்க ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க பணத்தை சேர்த்துக்கிட்டு பெரிய கோடிஸ்வரனாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காங்க மக்கள் ஏழ்மையிலையும் வறுமையிலும் வழி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து அப்படியே வானத்தில் மறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது எந்த மனிதனாக இருந்தாலும் பொதுவாக சிந்திக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அரசியல்வாதிகளை பார்க்கும்போது நமக்கு கடுப்பு வரும் ஆட்டோமேட்டிக்காகவே கோபம் வரும் வெறி வரும் கடுப்பு வரும் அவங்க மேலே ஆவேசம் வரும் அப்படி வந்தது தான் கமலஹாசனுக்கு கமலஹாசன் அப்படி வரும்போது கமல் வந்து அரசியல்வாதிகளை பற்றி அப்படி காட்டமாக பத்திரிகையில் வந்து சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அறிக்கை விட்டார் அறிக்கை விட்ட உடனே உடனே இப்போ ஜெயக்குமார் மாதிரி அரசியல் அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் உடனே வந்து கமலஹாசன் வந்து வந்து திரைப்பட நடிகர் சினிமாவில் வந்து வசனம் நினச்சிட்டு இருக்காரு சினிமாவில் வசனம் கொடுத்த உடனே அப்படியே கேமரா முன்னாடி நின்று பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அரசியல்ன்றது வேற திரைப்பட நடிகராக வந்து இப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறதுனா எதை வேணாலும் பேசலாம் அரசியல்குள்ளே வந்து கமலஹாசனில் அரசியல் குள்ளே வரட்டும் அரசியலில் வந்து அரசியல்வாதியாக இருந்து அவர் பேசட்டும் திரைப்பட நடிகர் இருந்ததுன்னா அவர் ஏதோ சினிமா வசனம் பேசுறது நினச்சிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி அரசியல்வாதிகள் அவரை பற்றி கமலஹாசனை பற்றி இப்படி சொல்லும்போது என்ன அதான் வந்து நாமே வந்து ஒரு ஊசி வச்சு குத்துனா அவர் நமக்கு சூடு சொரணம் வரும்ல ஒருத்தர் குற்றும்போது அப்படி இப்படி பா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மகிட்ட சொல்லும்போது அப்படியே சும்மா சைலண்ட்டாக இருப்போமா அப்போ பத்திரிகையில் பத்திரிகையில் கமலஹாசன் சொன்னதையும் நான் படிக்கிறேன் கமலஹாசனை எதிர்த்து இந்த அரசியல்வாதிகள் வந்து கமலஹாசன் வந்து ஆவேசப்படும் அளவிற்கு இவங்க பேசுனதையும் நான் படிக்கிறேன் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கமல்னு கிடையாது யாராக இருந்தாலும் சிறுத்துக்களைத்தான் செய்வாங்க கமலஹாசன் அதை தான் பண்ணார் இமீடியட்டாக அப்போ நான் வந்து சினிமா நடிகராக இருந்து இதெல்லாம் பேசினா தானே நீங்கள் இது பண்ணுவீங்க அப்போ நானே வந்து அரசியலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சா அரசியல்வாதி ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அப்போ பேச முடியாதுல்ல உங்கள் இதுக்குள்ளே நான் வரேன் நான் வந்து வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் ஃபீல்டுக்குள்ளே நான் வரேன் நானும் அரசியலுக்குள்ளே வர்றேன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அரசியல்வாதியாக வர்றேன் நீங்கள் எப்படி ஒரு கொடி கட்டின கார்களை பயணம் செய்கிறீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு கொடி கட்டின கார்குள்ள பயணம் செய்கிறேன் நீங்கள் எப்படி மக்களை போய் சந்திக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் மக்களை சந்திக்கிறேன் நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி வாக்கு கேட்குறீங்களோ அதே மாதிரி நானும் வாக்கு கேட்குறேன் நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி எப்படியெல்லாம் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ அதை நானும் பேசுகிறேன் பார்ப்போம் அப்படின்ற அந்த ஆவேசத்தில் தான் உதுவாக கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பித்தார் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்த இப்போ ரஜினிகாந்த் இருபத்தஞ்சி வருஷம் ஆகியும் அதை வந்து ஆகி அவர் வந்து சொன்னது மாதிரி எதுவுமே பண்ணலை அவர் அந்த கட்சியை ஆரம்பிக்கல அவர் அப்படியே வந்து அப்படியே அடங்கி அரசியலுக்குள்ளே வரலைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் கமலஹாசன் எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை அதனால தான் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மனிதனை ஏதாவது நினைத்து பார்க்க முடியாத செயலை செய்ய வைக்கும் நாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்போ நீங்கள் இதை இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் கூட இது மாதிரி நடக்கும் கமலஹாசனுடைய லைஃப்பில் நடந்தது மாதிரி அப்படியே சைலண்டாக நீங்கள் பாட்டுக்கு இருந்துகிட்ருப்பீங்க நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வந்து படத்துறைகளை வரணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க அரசியல் துறை துறைகளை வரணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க ஒரு தொழில் துறையில் வந்து வர்த்தக சாம்ராட்டாக வரணும்னு நினச்சிருக்க மாட்டேங்க ஒரு விளையாட்டுத்துறையில் வந்து மிகப்பெரிய அரசராக நீங்கள் வரணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க ஆனால் அப்படியெல்லாம் வருவதற்கான சூழ்நிலையை இயற்கை கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகும் நீங்கள் அதில் வந்து பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஆட்டோமேட்டிக்காகவே சிறிதும் எதிர்பாராமல் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு இதுதான் கமலஹாசனுடைய இதில் வந்து அவர் கட்சிய ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து அப்படியே கட்சி ஆரம்பித்து அப்படியே வந்து பேருக்காக கட்சி ஆரம்பிச்சிட்டு அப்படின்ற மாதிரி இல்லை அப்படியே எவ்வளோ ஸ்பீடாக வந்து கமல்ஹாசன் செயல்பட்டு இருக்காருன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் முன்னாடியே கமலஹாசன் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் அதாவது தமிழகம் எங்கும் அப்படியே வந்து இப்போ அவர் வந்து சூழலில் இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லை அது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜெனரேஷன் அப்படி ஒரு மேட்டர் இருக்கிறதே கேள்விப்பட்டதே கிடையாது கமலஹாசன் வந்து இந்த கிராம சபை கூட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி அது ஏதோ அந்த காலத்தில் ஏதோ நடந்திருக்கு அது பிறகு அப்படி ஒன்று இருக்கிறதே யாருக்குமே தெரியாது கமலஹாசன் தான் அது முத முதல்ல பத்திரிகையில் சொன்னார் கிராம சபை கூட்டம்னு ஒன்று இருக்குது ஒரு மாதத்துக்கு இத்தனை தடவை நடத்தணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு இது இப்படியெல்லாம் வந்து சட்டத்திலே இருக்க அதை யாருமே நடத்துவது இல்லை அப்படின்னு சொல்லி கமலஹாசன் தான் இந்த கிராம சபை கூட்டம்ன்றதையே கிராமங்களில் போய் நேரடியாக சந்தித்து மக்கள் முன்னாடி கிராமத்து மக்களெலாம் உட்கார வச்சு கமலஹாசன் பேசி அந்த கிராமத்தில் என்னென்ன குறை என்னென்ன செய்யணும் இதுவரை செய்யப்படாத விஷயங்கள் என்னென்ன இருக்குது மக்களுடைய குறைகள் என்னென்ன இருக்குது மக்களுடைய எவ்வளோ பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்றதெல்லாம் மக்கள் வாயாலேயே பேச வச்சு கமலஹாசன் கேட்டு இது எல்லாம் கமலஹாசன் திரைப்பட வேண்டியதாக இருக்கிறதுனால பத்திரிகையில் ஃபோக்கஸ் ஆகுது இமீடியட்டாக எல்லா பத்திரிகளும் வந்த பிறகு தான் சொன்னார் இந்த கிராம சபை கூட்டம்ன்றது வந்து இப்படி ஒன்று இருக்குது அது யாருமே எந்த அரசியல் கட்சியுமே நடத்துறது இல்லை அப்படி கமலஹாசன் சொன்ன பிறகு கமலஹாசன் கிராம சபை கூட்டம் நடத்தின பிறகு மீதி கட்சிகள்லாம் திமுக அண்ணா அதிமுக இருந்து தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சிகள்லாம் கிராம சபை கூட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க கமலஹாசன் சொன்ன பிறகு ஏன் அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் தெரியாதா கிராம சபைன்னு ஒன்று இருக்காது கூட்டம்லாம் நடத்தணுன்றது தெரியாதா கமல்ஹாசன் சொன்ன தான் தெரியுமா அதுபோல் எல்லோரும் நடத்துனாங்க இப்போ இது ஒன்று இப்போ கமல்ஹாசன் இன்னொரு மேட்ருக்கு போய் இருக்காரு அதாவது ம மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் மாத சம்பளமாக குடும்ப பெண்களுக்கு ஒரு தொகை த தருவோம் அப்படின்னு தொகைனால் எவ்வளவுன்னு சொல்லலை ஒரு தொகை தருவோம் ஒவ்வொரு மாதமும் மாத சம்பளமாக பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தார் கமல்ஹாசன் நான் கூட பத்திரிகை எல்லாம் படித்தேன் இப்போ ஸ்டாலின் வந்து திருச்சியூர் நடந்த திமுக மாநாடுல கமலஹாசன் முக ஸ்டாலின் அனவுன்ஸ் பண்ணிருக்காரு அதாவது தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாய் குடும்ப பெண்களுக்கு எல்லா பெண்களுக்குமே ஆயிரம் ரூபா பெரும் மந்த் வந்து திராவிட முன்னேற்றம் ஆட்சி கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு அது எடப்பாடி பழனிசாமி இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ட்டார் இப்போ அது ஒன்று இப்போ இப்போ கமலஹாசன் என்ன சொல்கிறாரு நான் தான் இதை மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன் அதை வந்து இப்போ வந்து இந்த கட்சிகள்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் சொன்னேன் முதல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு சொல்கிறாரு என்னென்னா பல விஷயங்களை சிந்திச்சு கமலஹாசன் வந்து அதாவது பீ பீப்புளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒன்று அது வந்து அதாவது கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் இடையெல்லாம் கம்மிட்டாக அப்படியே தேர்தலில் நின்று தான் நின்று ஒன்று பெருசாக வந்து ஓட்டுகள்லாம் அப்படி பெரிய லெவலில் முதல்ல நின்ன உடனே வாங்குனாங்கன்னெலாம் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் அவங்க ஓட்டு வாங்கினாங்க மிகப்பெரிய லெவலெலாம் ஓட்டுகள்லாம் ஒன்றும் வாங்கலை அதுக்கு பிறகு நடந்த தேர்தலெலாம் ஓரளவு ஒதுங்கியெல்லாம் இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாகவே உள்ளே இறங்கிட்டாரு உள்ளே இறங்கியாச்சு ரொம்ப ஆவேசமாக அப்படியே சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்லாம் சொல்றாங்களே தமிழ்நாடு ஃபுல்லாக போய் மக்களை சந்தித்து அப்படியே ஒரு ப்ரொஃபஷனலாகவே ஒரு அதாவது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட சென் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் ஃபுல் டெடிகேஷன் அப்படியே எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் நூறு சதவிகித டெடிக்கேஷனோடு ஓசோ கூறியபடி ஓசோ எப்படி சொல்றாரு எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் நீ எந்த செயலில் ஈடுபட்டாலும் அறகுறையாக இருக்கக்கூடாது நூறு சதவிகித கான்சன்ட்ரேஷனோடு ஈடுபட வேண்டும் அதாவது அப்படியே ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ரெண்டும் அப்படியே கலந்து கரைஞ்சிடணும் இப்போ அரசியல்வாதின்னு சொல்லி அந்த அங்கியை அணிய ஆரம்பித்த பிறகு கமலஹாசன் நூறு சதவிகித டெடிக்கேஷனோடு அதை பக்கா சென் பெர்சன்ட் பாலிட்டிஷியனாகவே அப்படி திரைப்பட நடிகர்ன்றத அப்படி ஒரு மூல தூக்கி அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இந்தியன் டூ படம்லாம் ஷூட்டிங்லாம் அப்படி ஒதுக்கி வச்சிட்டாரு எலெக்ஷன்லாம் வந்து எலக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்து அது பிறகு தான் படப்பிடிப்பு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சங்கர்கிட்ட சொல்லி சங்கர் வந்து தெலுங்கு படம் டைரக்ட் பண்ண போயாச்சு அந்த படத்தெல்லாம் ஒதுக்கி வச்சாச்சு கமலஹாசன் சினிமா இருந்து இல்லை சினிமா துறையில் இப்போ ஒதுக்கி வச்சிருக்காரு இனிமேல் அரசியல் மெட்டரெலாம் முடிஞ்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போன பிறகு தான் மறுபடியும் திரைப்படத்துறைக்கு வந்து படங்களை நடிக்க ஆரம்பிப்பார் இப்போ அதுவரை அப்போ என்னென்னா இப்போதைக்கு அவர் அந்த வச்ச காலுன்றது ஒன்று வச்ச காலை பின்னாடி எடுக்கக்கூடாது வச்சக்கால்னால் அதை பக்காவாக அதை நடக்கணும் கமலஹாசன் வந்து அதை வந்து உள்ள காலத்துக்கு வச்சு அதை ப்ராப்பராக அப்படியே நடந்து அந்த இதில் வந்து பண்ணி செய செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சி ஏன்னா ஒரு கட்சி ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்தது அதுக்கு அடுத்த ஆளுங்கட்சி டிஎம்கே அதுக்கு அடுத்து ஏடிஎம்கே ரெண்டு கட்சியுமே ஆளுங்கட்சியாக இருந்தது ரெண்டு பவர்ஃபுல் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்த ரெண்டு கட்சியுமே ஆவேசமாக இரண்டு கட்சியும் வந்து செய்த தவறுகள் ஊழல்கள் எல்லாத்தையும் அப்படியே அம்பலப்படுத்தி எக்ஸ்போஸ் பண்ணி துணிச்சலாக பேசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து கமலஹாசன் வந்து பக்காவாக தன்னுடைய செயலை வந்து ஆவேசமாக அந்த ப அந்த தன் கடமையை வந்து ப பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு அது ஒரு நல்ல விஷயம் அவர் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது லெமார்க்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்வார் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ சார்ல்ஸ் டார்வின் வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் இருக்கோ அதே மாதிரி லெமார்க் வந்து தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் நேச்சரே அதுவே தேர்ந்தெடுப்பது கடவுளையே தேர்ந்தெடுப்பது இயற்கையே தேர்ந்தெடுப்பது கமலஹாசன் அப்படி இயற்கையோ கடவுளோ தேர்ந்தெடுத்திருக்கு கமலஹாசன் சிறிதும் எதிர்பா எதிர்பார்க்காமல் ஹாஸ்பீன் செலெக்டட் ஹாஸ்பீன் செலெக்டட் நேச்சுரல் நேச்சு நேச்சர் நேச்சர் செலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் கமலஹாசனுடைய கேரியரில் அவருடைய இப்போ இதில் வந்து வாழ்க்கையில் நடந்திருக்கு கமலஹாசன் காலத்துக்கு வச்சுருக்காரு இதில் என்னென்னா கமல் இப்போ வந்து துணிச்சலாக வந்து போட்டியிடுறாரு போட்டிட்டு அவருடைய கட்சி அப்படி வந்து ஏன்னா எல்லாருமே ஸோ வந்து நாங்கள் சிஎம் ஆகணும் நான் சிஎம் ஆகணும்ன்றதா இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் அப்படி நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறது இருக்குது இருந்தால் கமலஹாசன் அதே தான் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் ஆட்சிக்கு வருவாரா என்னன்றது வேறு விஷயம் அவருடைய கட்சி வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக வருமா வராதா என்றதெல்லாம் அடுத்தமெட்டு ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் நான் பிரியப்படுறது அட்லீஸ்ட் கமலஹாசன் ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்குள்ள உள்ளே வரணும் அப்படின்றது நான் மனப்பூர்வமாக நான் விரும்புகிறேன் கமலஹாசன் முடிந்தால் கமலஹாசனுடைய கட்சியிலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல அறிவாளிகளாக இருக்கக்கூடிய இன்னும் சில நபர்கள் அப்படி உள்ளே வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து அசம்பிளிக்குள்ளே வரணும் அதாவது டிப்பிக்கல் பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களே காலகாலமாக அப்படியே ஆறு எலெக்ஷன் நின்று ஏழு எலெக்ஷன் நின்று ஒன்பது எலெக்ஷன் நின்று அப்படியே அந்த அது பரம்பரை பரம்பரையாகவே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அப்படியே அப்பா நின்றுப்பார் அப்பா அதுக்கு பிறகு பையன் நின்றுப்பார் இந்த பேட்டர்னில் வந்து இதுவரை நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டு வரோம் அதாவது எந்த திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி ஆல் பார்ட்டிஸ் எல்லாமே அந்த பேட்டன் டிப்பிக்கல் பொலிட்டிக்கல் ஃபேமிலி அப்படி வந்து அந்த மாதிரி இல்லாமல் இந்த ட்ரெடிஷ்னல் அரசியல்வாதி அந்த 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 அடையாளம் இல்லாமல் படித்தவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக அறிவாளிகளாக சராசரியான அரசியல் சிந்தனையுடன் இல்லாமல் மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களாக மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களாக முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் குறைந்தபட்சம் நம்முடைய சட்டமன்றத்துக்குள்ளே வந்து ஒரு இருபது பேராவது இந்த அரசியல் அரசியல் அறிகுறின்ற அரசியல் முகமூடி இல்லாமல் புதிதாக ஆவேசம் கொண்ட உத்வேகம் கொண்ட அறிவாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு இருபது பேராவது இந்த அசம்பிளிக்குள்ளே உள்ளே வந்தாங்கன்னா அது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா தான் அந்த அரசியல்வாதிகள் ஏற்கனவே டிப்பிக்கல் அரசியல்வாதிகளாக அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலாக இருக்காங்களே இவங்க செய்யக்கூடிய தவறுகளை வந்து அப்படியே சிங்கம் மாதிரி புளி மாதிரி அப்படி தட்டி கேட்கறதுக்கு கமலஹாசனை போன்ற மனிதர்கள் சட்டசபைக்குள்ளே வரணும் அதுக்காக வந்து கமலஹாசன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக அதாவது முதலமைச்சராக வரலைன்னா கூட சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் கமல் மட்டுமல்ல கமலுடன் கமல் கட்சியிலே கமலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னும் சில அறிவாளிகள் வந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக கமலஹாசன் வந்து ஒரு வகையில் கமலஹாசனை நான் பாராட்டுறேன் அதாவது கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்றதோடாமல் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் சீரியஸாகவே உள்ளே நுழைந்து அதை ஒரு அந்த கட்சியை வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஓரளவுக்கு ம கமலஹாசனுடைய ஆட்டிடியூட் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அதை வந்து நாலு பேர் பாராட்டுற அளவுக்கு அவருடைய செயல்கள் இருக்குது அப்படின்றத உண்மை படித்தவர்கள் அவரை பாராட்டுறாங்க சிந்திக்கக்கூடியவர்கள் பாராட்டுறாங்க மாறுதலை விரும்பக்கூடியவர்கள் கமலஹாசனை பாராட்டுகிறார்கள் அது வந்து எந்த அளவுக்கு அவருடைய கட்சி வெற்றி பெறும் அப்படின்றது நமக்கு தெரியாது அது காலம் தீர்மானிக்க போகிறமேற்று காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் நான் சொன்னது மாதிரி குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினராக கமலும் கமலுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் சில ஆக்கபூர்வமான சிந்தனை கொண்ட மனிதர்களும் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தால் அது தமிழகத்திற்கு நல்லது அப்படின்றது என்னுடைய ஆழமான கருத்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து தொடர்ந்து கேளுங்கள் கமலஹாசனுடைய லைஃப்பில் எப்படி வந்து சிறிதும் எதிர்வாராமல் இப்படி வந்து அப்படியே திடீர்னு அரசியல் உலகத்திற்குள்ள அவர் நுழைந்து இப்படி அவருடைய ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஆழமான முத்திரைகளை வந்து தொடர்ந்து பதிச்சுக்கிட்டுருக்காரோ இதே மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கலாம் நீங்களும் சிறிதும் எதிர்பார்க்காமல் இப்படிப்பட்ட சடன் டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப் அப்படின்றாங்களே அது மாதிரி திருப்பங்கள் திடீர் டேர்னிங்ஸ் உங்கள் லைஃப்லேயும் நடக்கலாம் அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக நீங்களும் நினைங்க நானும் அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களை நான் வாழ்த்துறேன் இந்த மாதிரி பல பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து இந்த சைட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன் இதை தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த சைட்டுக்கு நீங்கள் இமீடியட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிற்காமல் இந்த விஷயங்கள் பலருக்கும் போய் சேரணும் அதனால் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க உங்கள் ரிலேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறீங்களா பண்ணுங்கள்